Okay. Once you get selected, you'll have to work in flexible timings. Okay. Mostly at nights. Sure. So that's it. We've come to an end. Final question. Why BPO? Idha unga ambition ah illa vera engi vela kadakadanaala indha vela choose paningala? Do you want me to increase the temperature? No, it's okay. Continue. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எங்கள் ஊரை விட்டு வரத்துக்கே இஷ்டம் இல்லைங்க. அங்கே சம்பளம் கம்மினாலும் நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஒரே பரபரப்பாகவே இருக்குது. ஏன் இந்த ஆஃபீஸை கூட கண்டுபிடிச்சிட்டா போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ சுற்றிட்டேன். சாரி, ஒரு அர்ஜென்சியில். இட்ஸ் ஓகே, கோ ஆன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளூரில் வேலை செஞ்சால் தான் மதிக்கிறதே இல்லை. மெட்ராஸு ஏசி ரூமில் வேலை, 25,000 சம்பளம்னா அந்தஸ்தே மாறுது. ஸோ எல்லாருக்கும் எது சந்தோஷமோ அதையே பண்ணலான்னு நாங்கள் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தேன். ஃபைனல் ரவுண்டில் இப்படி ஒரு பதில சொன்னீங்கன்னா உங்களை எந்த நம்பிக்கையில் வேலை கிடைக்கிறது? எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே 26,000 தான். காண்டு பாஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல போடுவாங்களா இல்ல வேற வேற டீம்ல போடுறாங்களா பாஸ்? எப்படி போட்டாலும் ரெண்டு பேரும் அடிமை மாதிரி தான் வேலை செய்ய போறீங்க. அப்புறம் ஏன் ஃபைல் அக்கல்ல வச்சு இன்டர்வியூ வந்தீங்க? வேலை கிடைக்கல உடனே திராட்சை புளிக்குது. பாவம், அவரே வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆர்டர் சொன்னா முதல்ல இதை கிளீன் பண்ணுப்பா. சரி, போலீஸ் மடனா வாசனையா வரக்கூடாது, அந்த மாதிரி சருகுதா இருக்குது. 4,000 எத்தனை ரூபா? 4,000. சரி வேணா, மாட்டினா பையனே 3,000. நீ என்ன பண்ற? 150 கோட்டில ஒரு புள்ள எடுத்து வந்துரு. ஐயோ, நான் காசு வேணா கொடுத்துறேங்க, ஆனா குடிக்கலங்க. என்னாச்சு பேசுறீங்க? குடிக்க மாட்டீங்களா? வேலை கிடைக்காது, நானே குடிக்கிறேன். லைட்டா சாப்பிடுங்க ஜி. கச்ச வேலைக்கு ஒரு முறை பண்ணும்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் எங்க போகணும்னு எனக்கே தெரியாது. மெட்ராஸ்க்கு வேற இதான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் என் ஃப்ரெண்டை நம்பி தாங்க வந்தேன், ராம்கின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நார்தர்ன் லேண்டில் வேலை செய்கிறான். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கால் பண்ணால் அட்டன் பண்ணவே மாட்டேன்றான். பாஸ், நம்ம ஒரிஜினல்ஸ் எப்போ சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஐயா, பொல்லாத வேலை கிடைச்சிச்சான் இந்த ஆளுக்கு. யோ, அதை சொல்ல வையா. அவரே குடிய மாட்டுறாருன்னு நானே பேசி பேசி கன்சீவ் பண்ணுகிறேன். யோ, அது கன்வின்ஸியா? ஒரிஜினல்ஸ்லாம் நாளைக்கு தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்க நாளை காலையில போகும்போது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒன்னாவே இப்ப சப்மிட் பண்ணிடலாம். ஓகே ஜி. உங்க ஃப்ரெண்ட் போனதுக்கு பாருங்க. இல்ல வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்பர் போவோம். எதுக்குங்க? என்னால பாவம், உங்களுக்கு கஷ்டம். பரவாயில்லைங்க, அவன் வந்துருவான். சார், சார் பர்ஸ தொலைச்சிட்டேன். ஊருக்கு வர போன ஒரு 20,000 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அதெல்லாம் உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு? இல்ல சார். ஹலோ, போயிங்க. ஏய், கம்முன்னு போயிடு. இல்ல உனக்கு அவ்வளவுதான், போட. மூஞ்ச பத்தி அதுக்கு மண்ணுளி பாம்புக்கு மஞ்சள் கமலை வந்த மாதிரி. ஜி, அவன் யாருன்னு தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் 10 ரூபா சர்வ் பண்ணி கட்டிங் ரெடி பண்றேன். பொசுக்கு காசு எடுத்துனீங்க? ஒரு ஆஃப் காமா சிப்ஸ். எனக்கு எப்படிங்க தெரியும்? பார்க்க பாவமா இருந்தாரு. அதான் எங்க அவன மாதிரி 100 பேரை காட்டா? இவருக்கு ஒன்னும் நம்ம ஊரை பத்தி தெரியல, அதான் ஹெல்ப் பண்றாரு. ஓ போ, தெரியும். என்னடா, ஏதோ பிரச்சனை எங்கெல்லாம் கூப்பிட்டா பாக்க வச்சு குச்சா வாங்கி வரும்னு சொல்லுவாங்க. பாட்டில் வச்ச உடனே பாரு, பின்னாடியே போனா கேட்டோட திரும்பிட்டாங்க. பாரு, சும்மா இருங்கல்ல, டேவலாம் பேசிட்டு இருக்க. சினிமால வர மாதிரி வேலை வேணா சம்பாதிப்பேனா? சும்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்தா போதும், லவ் வந்துரும்ல. நம்ம ஒண்ணு காலேஜ்ல இல்ல, லவ் பண்ணி சுத்த. உன் கூட படிச்சவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். இங்க பாரு, நீ காலேஜ்ல ப்ரப்போஸ் பண்ண போவே நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறது? இப்போ தெரியுமா ஆஃபீஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க இருக்க இருக்க எனக்கு தான் பிரச்சனை. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. கொஞ்சம் இரு. அப்போ என்னோட கூட படிச்சவன் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்து தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும். கொஞ்சம் என்னை பத்தி மட்டும் பேசுவோமா? இறங்கி வரேன்றதுக்காக ஓவரா சீன் போடாது. பூஜா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. இனி இவன் உள்ள வந்தானா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பாரு, லாஸ்டா கேக்குறேன், நான் வேலைக்கு போகாதது மட்டும்தான் பிரச்சனை சொல்லு. என்னால நாளைக்கே வேலைக்கு போக முடியும். கொஞ்சம் அங்க பாரு. இல்ல பாரு, உண்மையா வேலைக்காக கஷ்டப்படுறவனுக்கும் சும்மா நடிக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு ஈஸினா வேலை வாங்கி காட்டு.
நான் அப்பயே சொன்னேன் இவெல்லாம் தலைவலிடான்னு. படி வேலைக்கு போன்னு சாவடிப்பான். சும்மாரா இருந்தாலும் அந்த கோமதியை தேர்ந்திருக்கலாம். இல்லடா உன் அளவுதான்டா சொன்னேன், எதுவுமே கேட்க மாட்டேன் தெரியுமா. ரெண்டு பேரும் ஒரே கலையில் தானே படிச்சிங்க. இப்ப அவன் ஹெச்ஆர் வேற, அவன் நினைச்சா ஈஸியா அங்கேயும் உனக்கு ஒரு வாங்கி தர முடியுதா? ஏண்டா முடியாதா? முடியும், நல்லாதான் இருக்கும். நானும் டெய்லி ஜாலியா போய் சைட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். ஆனா செய்ய மாட்டல, பண்ணவே மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னதான்டா, வேலைலாம் ஒரு மேட்ரியல் மச்சி, அடிச்சு பிடிச்சி வாங்கிடலாம். எனக்கு அவனுக்கு நினைச்சதான் பயமா இருக்குது. எதுக்கும் அவன் கதில் போட்டு வைடா, அவள் அலர்ட் ஆகாது இருப்பா. என்ன பயம் என்னடா? அவனையே கேளு, சொல்லுவான் என்னடா. அவ திட்டி கரெக்டாக அரை மணி நேரம் இருக்கும். பூஜா கால் பண்ண, அவ ஆஃபீஸ் கீழே இருக்கிற கேன்டீனில் இருக்கோம் வாண்ணா. பிரதர் பொண்ணு சூப்பர்ல இல்ல? கொஞ்ச நாள உன்னை பாக்குறேன், அதான் என்ன மேட்டர் விசாரிக்கலாம் வந்தேன். நீ வேற கலராகிற தொட்டி கத்தி உசார் பண்ற, அப்ப நானு? நீ வா, அவளை பார்த்து நேரு. ஏன் முஞ்ச இங்கே கூட தங்கிக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவள் ஒன்று திரும்பி பார்க்குற வரைக்கும் இதோ இவ்வளோ அவன் பார்த்தான். ஆனால் வேற ஒருத்தனை பார்த்தா அதான் அடிச்சு மூஞ்ச குழகுழன்னு ஆகிட்டோம். அடிச்சது இவன்தான். மற்ற மேட்ருக்கு நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னா இது ஏன் லவ் மேட்ரு? நான் வந்து அவனை டெய்லி பஸ்ஸில் ரூட் வச்சு கூட்டு வந்துருக்கிறேன். அவன் மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சான்னு வை, மூஞ்சி நாஸ்தி பண்ணுறேன். நீ நான் 24 மணி நேரமாக அவன் துப்பட்டாவை பிடிச்சி நான் சுற்றி நிற்க போகிறேன். எனக்கு 2 நிமிஷம் போதும், பார்க்குறியா? டபுள் சைடில் வாழ்ந்த கூட பரவாயில்ல, இருக்கிற பிரச்சனை ஏண்டா முன்னாடி நான் கடை வெளில தாங்கிறேன், நீ முதல்ல வெளில வா. ஏண்டா உங்க ஏரியா பசங்களை வச்சு ஒரு தட்டு தட்டு தேவலாம அவனை ஏற்றி விட்றேன். வாழும் உனக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் தான் மிச்சம் எல்லாம். டேய் அவன் என்ன பண்ண எனக்கு தெரியும். முதல்ல நாளைக்கு இன்டர்வியூ பாஸ் பண்ணிக்கிற ஐடியா அந்த கொடுத்து தொலைங்க. ஹெல்ப் பண்ணுறேன். நீ அடி வேண்டி தானே? இல்லை ஆசிட்லாம் அச்சிரன்னு சொன்னேன். ஆமாம் அச்சி தாங்கிறேன். பொண்ணுங்கக்கிட்ட யோசிக்காமல் வீரத்தை காட்டலாம். பசங்கடா பார்த்தான் பண்ணும். எதுக்கோ கோமதி கட்சி ஒரு வாட்டி கால் பண்ண சரகச்சின்னு இன்டர்வியூ சொல்லுவோம், கிளாஸ் எடுப்போம். ஆனா இந்த டேபிளுக்கு இன்னொரு குவார்டர் குவார்டர் மட்டும் ஒண்ணு கொஞ்சம் சரகடிக்கு வந்து சார். நான் வேலை செய்யறேன் நினைச்சேன். பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அங்க போய் தேடி மொத்தமா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? இல்லப்பா, ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அது முடிகிற வரைக்கும் இங்கே தான் வண்டி ஓட்டி ஆகணும். வண்டி ஓகே ஆயிரும்ல? அதெல்லாம் பக்கா, அதான் காலையிலே கைத்து போட்டு குத்துட்டியா? அப்புறம் ஊருக்கு எதுவும் புதுசுலாம் சொல்லுங்க, அத உனக்கு எல்லா ரூட்டும் ஆத்துப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆ சரி. உன் பையனுக்கு உடம்புக்கு நான் சொன்னேன், அது இந்த வீசிங்னு இந்த இழப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஆஸ்துமா. ஓ ஏன்பா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு வண்டி எடுத்து கொடுத்தல, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். சொல்லுப்பா. நம்ம ஊரில் வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரிலாம் இங்கே இல்லை. இவனுக்கு கொஞ்சம் சூதான ஆளுங்க. பிகேபி நான் யாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவன் தான். அதுக்கு நான் ஐட்டம் காரணம் நினச்சிடாத, தேவைப்பட்டால் அதையும் கீழே இறங்கி வேலை செய்வான். இங்கே இருக்கிற கவுன்சிலருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாரையும் நடுங்க விட்டுக்கிறான். யாராவது அவனை ஏற்றான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அவன் வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கிடுவான். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா புள்ள பஸ்த பணமாக மாற்றுறது தான் அவனுக்கு பொழப்பு. அந்த கும்பலை தான் நீ வேலை செய்ய போகிற, பார்த்துக்க. காலைல உனக்கு கேட்டு திறந்து விட்டான் தெரியுமா?
அவன்லேருந்து அங்கே நீ பார்த்த ஒவ்வொருத்தனும் தலைக்கு நாலு பேரையாக போட்டு தான் அங்கே வந்து உட்காந்துக்கிறானுங்க. அந்த மொத்த கும்பலில் ஒருத்த மட்டும் சைலண்டாக இருந்தால அவன்தான். நீ வண்டிக்கு டியூ கட்டலனாலோ கோடு கீடு போட்டாலோ ஃபஸ்ட்டும் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். அவனாண்ட பேச்சுக்கே இடம் கிடையாது. அடி தான். சும்மா பயமுறுத்தாதப்பா. எல்லாத்தையும் தப்பாக பார்த்தா அப்படித்தான். நான் அவங்கக்கிட்ட கார் எடுத்து ஓட்ட போகிறேன். வண்டி ஓடலைனாலும் கரெக்ட் டேத்துக்கு கடனை உடனே வாங்கி டியூ கட்டிடுவேன். அப்புறம் என்ன? யோ, நான் எதுக்கு சொல்லுறேன்னா, வண்டியில் கோடே போட்டாலும் சரி, அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை அவங்ககிட்டே சொல்லுவேன். இதில் வந்து அதுக்கு இல்லையா, நான் தான் வண்டியை தூக்குத்துக்கிறேன். ஏன்னா பிரச்சனைனா ஃபஸ்ட்டு என்ன தான் தூக்குவானுங்க? ஐயா, அதெல்லாம் ஒரி பண்ணிக்காத, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் நீ பார்த்துக்கோ. எங்கே கிளம்பிட்ட? அதான் முடிச்சிட்டியே. நான் இன்னொரு கோட்டர் அடிக்கணும். இன்னொன்னா? ஆமாம் சொல்லிக்க. பங்கே ஒரு கோட்ரு. டேபிள் பில்லு வந்துருச்சு. என்ன வணங்கண்ணா, இப்போ வெளியே வந்துடுவோண்ணா. கூட வருவோம்னா அப்படியே பைக்கில் கிளம்பிட்டு வரணும். வீடு எங்கே தான் இருக்குது. உன் வண்டியை தண்ணி தான் போயணும்ண்ணா. மிஸ் பண்ணுறாத ஒரு வார்த்தைக்கு அவன் நடக்கூடாது. என்னை பார்த்து அவன் தவிட ஆயிடுவான். முடிச்சு சொல்லு, நான் கிளம்புறேன். ஏய், எதுனா மார்க்க சொல்லு. சவப்பு சட்டை கட்டம் போட்டிருக்கோம். கிளம்பு. என்ன பாரு, இது சாந்து கலர்னா சவப்பு கலர் இல்லை. சாந்து, பீட்ரூட்டு, ரோஸ் மில்க்கு எல்லாமே சவப்பு தாண்டா. அவன்தான் சொன்னால சவப்பு சட்டை. இவன் இல்லை ஃப்ரீயா விடு, நான் அப்படி போகிறான். நான் சொன்னேன்னா ஒரு சம அச்சா சரியா சொல்லத்தல்ல. ஆனால் சம கைனா அவரு திடீர்னு நம்மக்கிட்ட வேலைக்கு செல்லாமான்னு கேட்குறாரு. நாளைக்கு இன்டர்வியூ சொல்லவா? ட்ரூவ் பண்ண நான் என்ன கம்ப்யூட்டர் கம்பெனி நடத்துகிறேன். காலைல வர சொல்லு, எதனா வேலை கொடுப்போம். சரியா வந்தா பார்க்கலாம். சிவப்பு கலர் சட்டை டாஸ்மாக்ல வந்து வரான். கன்ஃபார்ம்டு கட்டம் போட்டது பேர் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்றும் ஷிஃப்ட் முடியல. நம்ம ரொம்ப குடும்பத்தில் இருக்கிறது நாத்துமே டிரான்ஸ்மாச்சான். நம்ம ஆட்டம் தானே வரான். டேய் இருடா, ஒரே ஒரு ஆட்டோ வருதுடா. ஆட்டோ ஆட்டோ அண்ணா அண்ணா கொடுங்க. ராபரி மாதிரி இருக்கட்டும். யாருமே நிற்க மாட்டாங்கடா. எப்படியாவது வாடா. எப்படி வர சொல்கிறேன்? வேறுதான் ஆட்டோ இருக்கும். வாடா. ஆட்டோ எதுவும் இல்லைடா. சரி, கால் டாக்ஸி ஏதாச்சும் இருந்தால் பாருங்க. ஷேர் ஆட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். நீயே வழி சொல்கிறியா? சரி, லைன்லேயே இரு. உனக்கு இருக்கிற பிரச்சனையா போதும். வண்டி இறங்கடா, அவனை வீட்டில் விட்டலாம். விட்டுருங்கடா. செந்தா காட்டுற. துரத்து தேக்கு
கைதாகி மிரட்டுதே இது நகரமா நகரம் அதற்கு நூறமுகம் சம சம பொழுதிலே சதுரங்க ஆட்டம் இருதிலே கம கம வாசம் வனத்திலே வேட்டையாடுதே இறையன வாழ்வை கேட்குதே இரவுக்கு கண்கள் கோடியே இமைக்குதே பாதை தேடியே புந்தகை புது புது வண்ணம் தரும் என்னவோ போதை வரும் பின்னணி கொண்டது பின்னிரவு புதிர்களை கற்றுத்தரும் கூட்டை திறக்கும் நகரமா நரகமா ஒரு தினம் விற்கும் துன்பத்தை மறுதினம் விற்கும் இன்பத்தை மக்களே இது ரேடியோ சிட்டி 91.1 FM FM நா ரேடியோ சிட்டி இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் டே மெட்ராஸ் டே அதுமா நம்ம மார்னிங் ராகால நிறைய விஷயங்களை பேச போறோம் உலக அளவுல 230 நகரங்களை ஒரு சர்வே எடுத்திருக்காங்க நான் எது மிகவும் சேஃபஸ்ட் சிட்டின்னு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உலக அளவில் 113 இடத்துலையும் இந்தியாவில் முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கேன் வாவ் சூப்பரான விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சென்னை தான் முதல் இடம்னா நான் கெத்துல நம்ம எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி சேஃபஸ்ட் சிட்டியாக நம்ம சென்னை வந்திருக்கு செய் நன்றி மரவான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெட்ராஸ் டே அதுவான இன்னைக்கு இந்த சென்னை மாநகரில் உங்களுக்கு உதவி செஞ்ச எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லனாலும் ஒரு சின்ன நன்றியாவது சொல்லணும் முக்கியமாக வாழைப்பழ தோல்லை வழுக்கி விடுதல் ஆரம்பிச்சு வாழ்க்கையில் வழுக்கி விடுதல் வரைக்கும் வாங்க வாங்கன்னு பச்சை கலர் போர் போட்டு ஒரு நம்பிக்கை ஒரு வாய்ப்பு நிறைய நண்பர்களை கச்சிக்கமான அனுபவங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி முன்னேற்றி பார்க்குற நம்ம சென்னைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சாங்கை கேட்டுடுவாங்க இது FM ரேடியோ சிட்டி 91.1 FM டியா காபியா ஒரு ரூபாய் சில்லறை இருக்குமா டேய் அண்ணாச்சி கடையிலேருந்து ஃபோன் வந்துச்சு எல்லாம் கட்டி வச்சுட்டாரா நீ போய் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த லிஸ்ட்ல இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறா டேய் மிச்சத்தை நீயே எடுத்துக்கடா ஏய் என்னடா எந்த சட்டை போட்டிருக்க கைட்டிட்டு பனியில் போடுறா அதான் உனக்கு அழகாக இருக்கும் மோ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் தெரியுமா இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் எங்கேயோ போயிட்டோல எனக்கு முதல்ல இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் போ சும்மா காண்ட் ஏதாவதுமா அந்தாலும் வெட்டியே தான் இருக்காரு அவரையே போ சொல்லு என்னடா முதல்ல இப்படி தாடியோட இன்டர்வியூக்கு போனா எவனாவது உள்ள விடுவானா அவன் போய் சொல்றான்டி அவனே போ சொல்லு ஆ வேணா தாடி எடுத்துட்டு சும்மா இவரையும் இன்டர்வியூ வர சொல்லுமா வேலை கொடுப்பாங்களா பார்ப்போம் சும்மா இருக்கு சொல்லுமா தேவையில்லாம நோண்டிக்கிட்டு எங்கடா போயிட்டே இருக்க ரெண்டு பேரும் இப்படியே மாறி மாறி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யார் தான் போய் வாங்கிட்டு வருது எங்க சுத்தினாலும் மத்தியான சாத்துக்கு இங்க தானே வருவேன் பிரசாதம் வண்டி எடுக்க வர சொன்னாங்க அங்க வண்டி டிராவல்ஸுக்கா இல்லை ஐடி கம்பெனிக்கா சார் ஐடி கம்பெனிக்கு சார் இன்ஃபோடெக் எழுது எழுது ஆ ம்
நான் சொன்ன ஆளு. ஏய், நான் வேலைன்னு சொல்லி தானே கூட்டு வந்துக்கிறேன். ஆ, சொல்லிட்டா சொல்லிட்டான், பக்காவா பண்ணிடுவேன். பாண்டியில மட்டும் இல்ல, அந்தமான் வரைக்கும் இந்த வில்லிங்ஸ் பேர் ஃபேமஸ் ஆகும். அதுதான் ஏலச்சி. பாம்பு, நத்த, ஸ்லேட் பென்சில், இது நோட்டு, இது புக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, போலீஸ் துரத்துனா நம்ம பேர் கோவிந்தா, எதிரியால் துரத்துனா நம்ம பேர் பெருமாள். புரியுதா? இப்ப சொன்ன பாரு, போலீஸ் துரத்துனா நம்ம பேர் கோவிந்தா, எதிரி துரத்துனா நம்ம பேர் பெருமாள். அவ்வளவுதானே? அப்ப நம்மள எது துரத்துது? சும்மா கேட்டேன். கரெக்டா பண்ணுவானா? கடிகிறனா கொலகாது. அதான் எதிரி துரத்துனா பெருமாள். இடையில மிலிட்டரி நாள் இல்ல. என்னதான்டா பிரச்சனை? மூஞ்சி வச்சு கிரிக்கிரின்னு ஆகிட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? இன்டர்வியூ முடிச்சமா நேராக ரூமுக்கு வந்தமானு இருக்கணும். ஏண்டா, இது ரைட் நான் எந்திரில் இருக்கேன்னு உன்ட்ட சொன்னேன்ல. நைட்டு ஃபுல்லாக நான் வரல. வண்டி எடுத்துருந்து பார்க்கணும் கூட உனக்கு தோணலல்ல? ஆ, வேலை சேரல. எனக்கு தெரிஞ்ச மொத்தம் 25 வயசு சாப்பிடுது. கடைக்கு 4 பேர் குடிச்சு கீழே வந்து கிடப்பான். மொத்தத்தை மூஞ்சா போய் திருப்பி பார்க்க சொல்றியா? ஆ, ஜாப் இவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரிஞ்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்காம தேர்ணுன்னு தெரியுமா? தெரியுதுரா, நீ நல்லா குளிச்சு கிளம்பி பவுடர் அடிச்சுட்டு வந்து நிற்கிற லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. விடிய விடிய தேடி இருப்பாள். ஆ, அதை விடு. சரி, இது என்ன பண்ணலாம் சொல்லு. ரெண்டு பேரும் மாறி மாறி என் ஃபோன் தான்டா அடிக்கிறாங்க. டேய், நீ இதை பேசுனியடா? நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணல. இனிமேலும் அட்டன் பண்ணிடாத. டேய், நீ காலைல 11 மணிக்குள்ள என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்கடா. என் ஒரிஜினல்ஸ் எல்லாமே அந்த பேக்கில் தான்டா இருக்கு. போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? போலீஸ்னா சிம்பிளி வேஸ்ட். நேராக கிளம்பி போய் ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்லு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஓகே, என்னடா யோசிக்கிற? கிளம்பு. போது உருப்படுறதுக்கு ஏதாச்சும் வழிய சொல்லு. சுமாரா, கட்சி நேரத்தில் சொல்ல மாட்டேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவனா? நீ செலக்ட் ஆகிடுவேன். கம்பெனி தான் போடா. போடா, இருக்குல்ல, ஏறிக்க. ஆஃபீஸ் வாசல்ல ஏறிக்கிட்டு இல்லை. வேணாம், நான் அடுத்த பஸ்ஸில் போய்க்கிறேன். டேய், போக வண்டியிலையும் போகல. என் வண்டியில் போகலான்னா பஸ்ஸில் போகிறேன்னு. பஸ்ஸும் காலையே தான் போகுது, ஏன் ஏற மாட்டேங்கிறேன்? என்ன தான்டா கதை ஒன்று? டேய், ஃப்ரெண்ட் ஒருத்த இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கான். சேர்ந்து அவங்க கூட பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா. இன்டர்வியூ போகிற அளவுக்கு உனக்கு யார் ஃப்ரெண்டு? ஏய், ஓகே ஓகே ஓகே, அவ பஸ்ஸில் வராளா? அதை ஓப்பனாக சொல்ல. சரி, பாரு யார் அந்த ஃப்ரெண்டுன்னு பாரு. கார் சூப்பராக இருப்பா. வேலைக்கே வெடி வச்சிருவ போல இருக்க. என்னங்க, சவாரியில வந்தவங்க யாராவது விட்டு போயிட்டாங்களா? இது என்னன்னு பாருங்க.
என்ன கருமமோ தெரியல அத போய் தொடச்சிட்டு இருக்கீங்க தூக்கி விசி எடுங்க அப்பா எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்கூல்ல கொடுப்பாங்கல ரேங்க் கார்டு அந்த மாதிரி யாரோ ஒரு அண்ணாவோட பாது ஓ சரி என்னங்க பண்றது இத பையனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தற நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் டேய் நீ வாடா காலையில இருந்து குளிக்காம ஆடிட்டு இருக்க சொல்லுப்பா என்ன விஷயம் துட்டு என்ன சொல்ல ராத்திரி உன்னாண்ட அவனுக்கு பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன் அதே மீறி நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சுத்தி தான் வச்சோம் கட்சியில் நீ தான் சுத்தி இருப்ப இந்த ஊர்ல நீ தான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்த அந்த பேக் தூக்கி வச்சுட்டு பொழப்ப பாப்பியா இந்த போல சார் சவாரி வந்துச்சு அப்புறம் நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஆனா உங்க அப்பன் பேர் என்ன வாயிலே வரல வாயில வருது தந்தரா சொல்றது உனக்கு பையன் பேரு கார்த்தி ஒப்பன் பேரு சின்னமலை வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணுமா அவருக்கு சீக்கிரம் சொல்லு யோ அவங்க அப்பன் பேர் சின்னமலை தாயா இந்த பையன் டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு சொன்னால ஞாபகம் இருக்குல்ல இருக்கு இருக்கு போட்டோ ஐட்டோ பையன் போட்டோ தனியா கிடைக்கல டீட்டெயில்ஸ் மட்டும் தான்ப்பா தனியா எடுத்த போட்டோ இல்லைன்னா ஒரு குரூப் போட்டோ கூட இல்ல மாவே இன்டர்வியூ போலடா கரெக்ட் சார் இல்ல சார் சார் மேனேஜர் அர்ஜென்ட் ஆஃபீஸ் கூப்பிடுறா
கார்த்திக் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கார்த்திகை கையோட கூட்டு வர சொன்னாங்க. நீங்க? நான் டிரைவர். எனக்கு டெங்கு, இவனுக்கு மலேரியா, இதோ இவனுக்கு வியாதி முத்தி போச்சு, இன்ன வியாதினே தெரியல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்கோம், கை எடுத்தால் உனக்கு வந்துடும், பரவாயில்லையா? இரு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. எந்த கார்த்திக்னு சொல்லுங்க, கிளாஸ் எடுக்கணும்ல, டைம் ஆகுது சார். இப்போ ஓட ஆரம்பிச்சா போவீங்களா? பெருமாளும் தெரியல. பில்லிங்ஸ் மிஸ், எங்க அப்பாவுக்கு தான் மிஸ் காலையில இருந்து உடம்பு சரியில்லை. அப்ப இவர்? இவர் எங்க வீட்டு டிரைவர் மிஸ். ஆமா, டிரைவர். சரி, நீ கிளம்பு. தேங்க்ஸ் மிஸ். போகும்போது ஆஃபீஸ்ல சொல்லிட்டு போ. ம், ஓகே மிஸ். பாபா, உங்க அப்பா பேர் சின்னமலை தானே? ஐயோ, ஆமாயா, வாயா போலாம். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ தான் போயிட்டு இருக்க, நான் எவ்வளவு ஆள் தெரியுமா? வாயா வாயானா? சொல்லட்டுமா? சார், எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் இதுதான். பஸ்ல தப்பிச்சு போனவள ஒருத்தன் இவன் அந்த பாட்டில கொடுத்தான், இந்த கடங்காரன் அதை இன்னொருத்தங்க கையில கொடுத்துட்டான். ஆனா இவால தப்பிச்சு கூடாதுன்னு தான் நான் தான் பஸ் ஸ்டேஷன் கூட சொன்னேன். சார், இருந்தாலும் சார், அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஹலோ, வார்த்தை ஒத்தப்படையில போறது. ஐ எம் எ சீனியர் ரிப்போர்டர், நியூஸ் சேனல். ஐ ஹவ் பவர் டு கீப் யூ பிஹைண்ட் தி பார். செய்யது செஞ்சிட்டு எவ்வளவு கட்ஸ் பாருங்க சார். எல்லாரும் சொல்லுங்க. என்ன சார் தேரடா நீ? சார், என்ன ஏன் சார் விசாரிக்கிறீங்க? கேட்ட கல்விக்கு பதில் வரலன்னா முட்டிய பேத்துருவேன். திருச்சி சார். ஏன்டா ஊர் விட்டு ஊர் வந்து ஏன் தாலியா இருக்கீங்க? யோ, இவனை கூட்டு போய் பெஞ்சில உட்காரவையா? சார், நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன். கூட்டு போயா? போடா சார்.
சார் இவ கூட வந்தவெல்லாம் பச்சை கலர் மாஸ்க் போட்டிருந்தா சார். சார் ஒரு தடவை சொன்னா புரியாது, மெடிக்கல் சீட் இல்லாம மருந்து தர முடியாது. போங்க, மருந்து வேணும்னா சீட்டோட வாங்க. ஹலோ, எங்கடா இருக்க? நான் மெடிக்கல் ஷாப் டைம் ஆச்சு. நான் அப்பனுக்கு ஃபோனை போட்டு மேட்ரஸ் சொல்லு. அண்ணாச்சி மொத்தமாக செட்டில் பண்ணிட்டு பையனை கூட்டின்னு போக சொல்லு. டாஸ் மாட்டர் ஆச்சல மொபைலு. ஹலோ. ஹலோ சின்னமலையா? ஆமாம். இந்த உன் பையனை தூக்கியாச்சு அண்ணாச்சு. போன வைடா. உன் அப்பனுக்கு புரியலடா விஷயம். இனிமே உன் அப்பன் பணம் வாங்கினா டைமுக்கு வட்டி கட்ட சொல்லு. ரெடி தம்பி, நான் உன் அப்பா இல்ல, பைத்தியக்காரன் போன கூட. கூட்டு வண்டி உள்ள நிக்கணும், புரியுதா? சரி சார். யோ, நாலு மணி நம்பர் எவ்வளவு நேரம் எழுதுவா? என்ன சார், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே சார் இருக்கு? டேய், லைசன்ஸ் கொடுற. வீட்டை வாடகை விட முன்னாடி யார் என்னன்னு விசாரிக்கிறது? ராம்கி சார். ராமகிருஷ்ணன். எங்க வேலை பாக்குற சார்? இங்க தான் சார், பக்கத்துல வேலை சரியில்ல சார். நாதர்லாந்து ஒரு கம்பெனில சார். சார், எங்க கம்பெனில மொத்தம் 1500 பேர் வேலை பாக்குறாங்க சார். அதுல எனக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சார். பார்க்கிங் மட்டுமே 200 கார் நிக்கிற. மூட்டு போய் உட்கார்ற. கார் கம்பெனி அதுமே நீதான்டா சொல்ற இவன் என்ன? அவன்கிட்ட அவன் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, டிகிரி சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது. இவனுக்கு இந்த மொத்த ஊர்ல இருக்கிற ஒரே அடையாளம் நீ மட்டும்தான். மூஞ்சில வேற ஸ்கிராச்சு. எனக்கு உங்க ரெண்டு பேரும் பார்த்தா இதை நக்சல் குரூப் மாதிரி தெரியுது. ஐயோ சார், நீங்க டோட்டலா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். அவன் நேத்தி பைக்ல இருந்து கீழே விட்டா சார், அதெல்லாம் சார் இந்த அடி. அதெல்லாம அவன் நேத்தி தான் சார் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தான். இன்னைக்குதான் சார் அவன் ரூம்கே வரான். அப்புறம் எப்படி சார்? அதெல்லாம் மீறி ஐ அம் ஐடி ப்ரொஃபஷனல் சார். உங்களதான் இன்னும் அதிகமா சந்தேகப்படணும்.
ரெண்டு பேரும் ஆபீஸ் கம்ச்சி வாங்க தான் வேலை செய்யறாங்க நான் செக் பண்ண சொல்லுங்க சார் சார் வேணா சார் ஆபீஸ்ல வேணா சார் பெரிய பிரச்சனை இருக்கு சார் சார் வேலைய போடு சார் சார் சொல்லுங்க சார் ஆய் மூடுறா எல்லாம் நல்ல பொறுப்பா இருந்தா ஒழுங்கா இருப்பீங்க ஊருக்கு பத்தா இப்படி தான் தெரிவீங்க சார் தவெல்லாம் வார்த்தை விடாதீங்க சார் நான் தான் சொல்றேன் சார் அடிங்க நாய கை நட்டி பேசுற கை கழறடா எல்லா கவுரிட்ட அம்மனமா உட்கார வச்சிருவேன் எஸ் சர்டிபிகேட்ஸ் கரெக்ட்டோ சார் நான் அப்ப பேசுறேன் ஒழுங்கா விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசுறேன் என்ன சார் நான் என்ன சொன்னா நீ எனக்கே சொல்றடா மயிரே அடிபட்ட வாய் தரட்டும் அப்புறம் இருக்கடா உங்களுக்கு யோ கான்ஸ்டபிள் வாயா இரண்டு பேரும் வீட்டுல வெளில போயா ஏய் அறிவில்ல யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியவனா போடா 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 லைசன்ஸ் வர மணி சாத்தால கிட்ட போடா அம்மா இங்க ஐயாவை பார்க்கணும் ரைட்டர் வர லேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு ஆன்மன் ரூலிங் கட் பண்ற பாரு தயவு செஞ்சு சொல்றப்பா இனிமேல் சோரெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது கேங் சார் வேலை தானே சேர்ந்தேன் முத முத வேலைக்கு போலாம் சட்டை அயன் பண்ணி போட்டிருந்தா சட்டையை பிடிச்சி கசக்கிறானுங்க சோறு தின்ன விட மாட்டானுங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா பெரிய பிரச்சனைன்றானுங்க ஆனா சொல்ல மாட்டானுங்க உங்க அப்பா பேர் என்னடா பி கே பாண்டியன் ஆட போகடா சார் எப்ப சார் போய் சேரும் யோ ஜன கொரியராவி சார் டைம் சொல்றதுக்கு ஐயே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார் அதுல பாக்கு போட்டு துப்பியிருந்தாங்க சார் நான் தான் தொடச்சேன் பாரு துப்புற அளவுக்குலாம் ஒண்ணும் மார்க் எடுக்கலையே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான் படிப்பு சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்டு அதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும் சார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கையெழுத்து போட்டு கிளம்பு ரொம்ப தேங்க்ஸ் சார் வர சார் டே தம்பி டீ எடுத்துக்க உங்களுக்கு சார் சொல்லியிருக்கேன் வரோம் சாப்பிடு ஓகே ஏண்டா படித்த பையனாக இருக்கிற இன்ஸ்பெக்டரியை முறைக்கிற அந்தாலும் ஒரு மாதிரிடா அவன் நினைச்சா உங்கள் ரெண்டு பேரோட லைஃபே காலி பண்ணிடுவான் நீ இந்த ஊரா சார் இந்த ஊர் இல்லை சார் ஆனால் வந்து 5 வருஷம் வச்சு சார் எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிடுச்சு வந்து ஏன்டா தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுறீங்க கரண்ட்டு தான் இவர் ஊர்லேருந்து கிளம்பி வந்ததே அதுக்காக தானே பார்க்காத என்ன அப்படி இந்த ஊருக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சுரா ஒரு வாட்டி கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி நான் மறிச்சதில்ல உன்னால டேய் நீ இப்போ இந்த கிளாஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தல அதுக்காக உன்னை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சா நீ ஒத்துப்பியா சார் எனக்கு யாருன்னே தெரியாது சார் ஏதோ பாட்டில் கொடுன்னா கொடுத்தேன் அவ்வளோதான் இந்த ஊரில் முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட கொடுத்தேன் வாங்கினேனா இப்படி தான் வீட்டு விட்டு வெளியே வந்தாச்சுன்னா சுத்தியும் கண்ணு இருக்கணும் சார் என் லைசன்ஸ் வரும்போது ஸ்டேஷன் தான் சார் இருக்குது அது வரை எக்ஸ்பைரி 3 மாதம் ஆச்சு சார் உனக்கு ஸ்டேஷனுக்கு வந்து வந்து முடியாது இல்லைல்ல அதான் ஒரு வாரம் கழிச்சுடா அப்புறம் பார்ப்போம் மச்சா இது அப்புறம் என்னடா சார் ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க சார் நான் சொல்கிற வரைக்கும் வராதுங்க சார் ஒரே நிமிஷம் சார் டிடி எங்கடா போகிறடி இப்போ தான் ஒரு மருந்து வாங்கி போட்டேன் தெரிஞ்சது தாங்கலடா பெசா மொயின் ஷாப் போயிட்டு ஒரு ஆஃப் வச்சா வெளியே இடங்க போறடா ஒரு சிரிட்டு லேசா கையில போட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா அவனுக்கு பட்ட எடுத்த நினைச்சு பாரு அவன் வயிற்றுல அவனு தான் தெரியும் வா ஊத்தி விடுறான் போ ஹலோ பாஸ் கல்ல பஸ்ல பார்த்தமே ஞாபகம் இருக்கா என்ன பஸ்ல அதெல்லாம் இல்லை என்கிட்ட பாஸ் பண்ண சொல்லி கொடுக்கல ஒரு பாட்டில்
ना बाटल बस इंद्रा लूस पड़ा நீதான் சொல்லுவேன்.
கடத்தலாம்னு சொல்லுவேன். ஏடா இந்த கிரைம்ல உனக்கு தான் பக்கம் இருக்கு. ஸ்கூல்ல உங்க அப்பா பேரா சின்னமலையான் கேட்டப்ப ஆமாங்கன்னு சொன்னேன். ஆமா மேக்ஸ் டெஸ்ட்ல இருந்து தப்பிக்க தான் அப்படி சொன்னேன். சரி பெரிய வந்தலடா உங்க அப்பா பெரிய ரவுடி சொல்லிதா அப்படியே எதிரி குத்து நான் ஓடிப் போல. புரிஞ்சிருச்சு அப்பா பேர் சின்னமலைதான பசியிலையும் பதட்டத்திலையும் பிகேபின்னு சொல்லிட்டேன். தப்பு எல்லாம் நல்ல பொறுப்பா இருந்தா ஒழுங்கா இருப்பீங்க. ஊருக்கு பெத்தா இப்படிதான் தெரியுங்க. எல்லா கவுரிட்டு அம்மனமா உட்கார வச்சிருவேன். So your shift starts around 10 at night and on the cab won't... Excuse me. Hello. Are you all right? எனக்கு இந்த வேலை வேணாங்க. What? ஹலோ என்னங்க நான் கேட்க கேட்க நீங்க பாட்டுக்கு வெளில வந்துட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க. என்னன்னு சொன்னா தானே சரி பண்ண முடியும். நான் எதுக்குங்க உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு பிடிக்கல நான் போறேன். ஹலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு உங்க ஐடி கார்டு கூட வந்துருச்சு. இப்போ வந்து கூலா வேலை பிடிக்கலன்னு சொல்றீங்க. நான் என் பாஸ் கிட்ட என்னங்க சொல்றது? சொல்லுங்க இந்த ஊரு வேணா உங்க வேலையை வேணான்னு போயிட்டே. இதே மாதிரி நேத்து பேசிருக்க வேண்டியது. நான் நேத்து பேசினதை நினைச்சுக்கங்க இப்ப போறேன். வேலை உங்களுக்கு ஈஸியா கிடைச்சதுனால அதோட வேல்யூ தெரியல. வேலைக்காக கஷ்டப்படுறவங்க லட்சம் பேர் வேலையை காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க வேலையை கிடைச்சு இப்படி பண்றீங்க? நான் என்னங்க பண்ணுன்றீங்க? உங்க கால்ல விழுந்து ஐயா சாமி சாவர வரைக்கும் நான் இங்கேயே வேலை செய்யறேன் எழுதி கொடுக்க சொல்றீங்களா? ஏங்க வேலை வேணான்னு சொல்றது கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல. ஐயோ யூ ஹேவ் த ரைட்ஸ்ங்க. அது இல்லன்னு யாரும் சொல்லல. ஆனா ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம வேலை பிடிக்கலன்னு சொன்னா எப்படி? நான் தான் மேனேஜ்மெண்ட் கான்சல் பண்ணணுங்க. பிரதர் என்னது இதுதான்? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. எல்லாரும் இதுக்கு வச்சு கத்திட்டு இருக்கீங்க. எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நடுவில் நீங்க யாரு? பிரச்சனைனா பெரிய கூட்டம் போய் பேசு. சரி சொல்லு என்ன அவன் பிரச்சனை? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இன்டர்வியூக்கு தானே வந்த? மரியாதையா வந்த வேலையை மட்டும் பாரு. உங்ககிட்ட கடைசியா சொல்றேங்க, இந்த வேலை வேணும்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இத விட்டீங்கனா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க கம்பெனில நான் ஜாயின் பண்றேன்னு எந்த அக்ரிமென்ட் போடலங்க. என்னை விட்டுருங்க. ஹலோ இப்போ எதுக்கு நீ தேவலாம அவன போடு கெஞ்சிட்டு இருக்க? அத எத்தனை பேர் இருக்காங்களே வேற யாரை செலக்ட் பண்ணிக்கோ. அதான் சொல்றாருல எனக்கு பதிலா அவரை சேர்த்துக்கிட்டு தான் கணக்கு அடிக்க. என்ன வேலை எனக்கு பிச்சை போடுறியா? ஆபீஸ்ல பாக்குறேன். இல்லனா என்னங்க ஆளை வச்சு மாட்டறீங்க? இல்லங்க எனக்கா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹே தயவு செஞ்சு சொல்றேன் என் மானத்தை வாங்க அது இங்க இருந்து போயிரு ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன நடக்குதுங்க? நதிங் சார் நோ ப்ராப்ளம் ஐ கேன் ஹேண்டில் திஸ் நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க சார். காலையில இருந்து மேல பச்ச காண்ட்ல இருக்கேன் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன் போயிடு. பொறுக்கி பசங்க ஆபீஸ் குள்ள யாரால பண்ணுது? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. செக்யூரிட்டி பொறுக்கியாடா நீ இந்த ஆபீஸ் முதல்ல வெளில போ. பாரு இது நீ கூப்பிட்டே இருக்கா தான் காலையில இன்னும் கூட உட்கார்ந்து இருக்கேன். உன் வேலை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னடா செக்யூரிட்டி கூப்பிடுவியா? கூப்பிடுற 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 அடிங்க பஸ் ஆபீஸ் போற இடத்துல தகராறு பண்ணிட்டு இருக்க வாடா. ஒரு ஆக்சிடென்ட் அட்டாக் கேஸ்ல மெயின் அக்யூஸ்ட் யோ எடுத்துட்டு வாயா சார். நான் ஹேய் நீ இங்க தான் இருக்கியா? பஸ்ல அவன் மூஞ்ச சரியா பார்க்கலாம் சொன்னேன் இப்ப பாத்துக்க. எல்லாரும் பார்க்குறேன் கைரிங் சார். டிவன் ஸ்டேஷன் தானே சித்தப்பா தான் இன்ஸ்பெக்டரு. நானே வந்துக்கிறேன். கூட்ட வசந்த உங்க சித்தப்பா தான்டா. யாரா வண்டியில ஸ்கூலு கிளாஸ் பேர்லாம் கரெக்டா எப்படி மிஸ் ஆனான்னு தெரியல. ஒரு தடவை நான் உன்னை பத்தி எனக்கு தெரியாதானா எத்தனை வச்சனும் பண்ணிக்கிறோம் என்ன ஒண்ணு மிஸ் ஆறிதா இல்ல இது எப்படி நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன்னா மாத்திரனும் மொத்தமா கரெக்ட் போயிடும் 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 போயிடும். ஏய் கேட்டப்பா அவங்க அப்பா பேரு சின்னமலை தானமா பிகேபி இல்லையா விளையாட்டு பிள்ளை அப்படியே காத்தோட்டமா போய விசாரிச்சாச்சு அவன் பிகேபி பையன்தா. எங்க போற? வாந்தி ஒரு மாதிரி இருக்கு இந்த மாத்திரம் இல்லைங்க தேவையில்ல இங்கே கக்கு இங்க கக்குடா யார்கள் வருது? நீதான் நான்
ஏப்பா வாந்தி கக்குஸ்குல அம்மா உண்ட பெர்மிஷன் வாங்கணும் சொல்லு ஆமா அம்மா வா நீ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்க ஜாலியா ரவுண்ட் சடிக்க பெட்ராஸ்ல வச்சு பெரிய ஆளோட பையனை தூக்கி இருக்க பின்ன உன்ன இந்த வரணும் ஏம்மா பாத்தியா வெளிய ஆள் மாதிரி பேசுறான் நாளா காலத்துல நீ சொன்ன நான் செஞ்சா இதுதான் நான் இங்கே கக்குன்னு சொன்னேன் ஏய் எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா இல்லப்பா பிரச்சனை ஆரம்பிச்சது நீ முடியற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது பையன் ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் அவனை என்ன பண்ணலாம்னு சொல்லு என்ன பண்ணலாம்னா பேசாம பையனை திரும்பி கொண்டு போய் வீட்லயே விட்டலாமா விட்டா உன்னை உயிரோட விட்டுறோம் அதெல்லாம் வேலைக்கு பாது பையனை தூக்கினத்துல விட்டலாம் எங்க ஸ்கூல்லையா இன்னாரம் அந்த சலடை போட்டிருப்பான் இல்லப்பா ஏதாவது திறமையா பிளான் பண்ணி அந்த பையனை வீட்டாண்ட விட்டுட்டு வந்துடலப்பா திறமையா பிளான் பண்ணி அந்த பையன் எங்க இருக்க போறான் நான் வேணா பார்த்து விட்டு வந்துடுவேனா அவன் பையனே அவங்க கிட்ட கச்சாலும் ஒரு நாள் நாம அவனை தூக்கி வச்சதுக்காக நம்மள தேடி வந்து செய்வோம் பையன் அனுப்பிட்டு எல்லாரும் ஒரு மாசம் ஹைட் ஆயிட்டா சூப்பர்ப்பா அண்ணமன் கோயில் சொந்தக்கார பையிருக்காரு தேவையில்ல பையன் நேரா கூட்டுன்னு போயிட்டு சாரிண்ணா தெரியாம தூக்கிட்டோம் ஸ்கெட்சே வேறன்னு சொல்லுவோம் மிஞ்சி போனா ரெண்டு தட்டுத்தர போறாங்க முதல் தட்டுல நான் செத்துருவோம்ப்பா நீ என்ன சொல்ற பிகேபி பையனை ஒரு குரூப் தொட்டதுக்கு அப்புறமும் அவன் மன்னிச்சு விட்டான்னு வெளியே தெரிஞ்சா பிகேபி மேல பயம் போயிடும்னு யோசிப்பான் போட்டுருவான் எனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்பா ரெண்டு நிமிஷத்துல என்ன கிளிக்க போற ரெண்டு நிமிஷத்துல அந்த பைய வாயாலே அவங்க அப்பா சின்னமலைன்றத ஒத்துக்க வச்சிட்டா உன்னை அவன் போடுறானோ இல்லையோ நானே உன கொண்டுருவேன் ஊட்டு உட்காந்துருவேன் பையனை திருப்பி அமைச்சா எவ்வளவு பஞ்சாயத்தம் ஆனா ஏதாவது நார்த் போற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுலாம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நான் தான் பிகேபி பையன் சொல்லுவான் வாயிருந்தா தானே பேசுவான் நாக்கத்தான் பிடுவான் காட்டி கொடுத்துட்டானா கண்ணு எடுத்துருவான் வரைஞ்சு காமிச்சுட்டானா ஆள் அப்படியே வர என்ன பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும் பையன் அஞ்சாவது படிச்சிருக்கான் உங்க மூஞ்சில இருக்க கொலவரிய பார்த்தா அந்த பையனை இப்பயே போய் ஒரே போட போட்டு இத்த எங்களுக்கு முன்னாடியே செய்ய தெரியாதா புதைச்சாலும் பிரச்சனை முடியாது மூணு உட்கார் எப்படியும் அந்த பிகேபி நம்மளை கொன்றோம் நாம உயிரோட இருக்க ஒரே வழிதாங்க ஒரு நிமிஷம் நேத்து நைட் நடந்த ஒரு பிரச்சனை இல்லை என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தொலைஞ்சிருச்சு என்கிட்ட எந்த ஒரிஜினல்ஸும் இல்லைங்க இதெல்லாம் சொல்லாமல் அப்படியே ஊருக்கு போயிடலான்னு தான் நினச்சேன் இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ண முடியுமா கொஞ்சம் வெளியே இரு இந்த விஷயத்தை பற்றி வெளில வேறு யார்கிட்டயாவது சொன்னீங்களா இல்லை சரி நான் சொல்கிறது கேளுங்க என்னால் மேக்ஸிமம் ஒரு நாள் வரைக்கும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்களை ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்குள்ள உங்க ஃபைல் கிடக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க இப்ப போய் டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க போங்க போங்க ப்ளீஸ்
அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அச்சி தொட்டு விடாம எதுக்கு இவன் கிராண்டி தொங்கி நிறுன்னு புரியல. போன் எடுக்கலாமா? விடாத அச்சி நேரு. புலி பிடிக்கணும்னா ஆடு வேணும். ஆடு காலிங் புலி. ஹலோ பிகேபி சாரா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும். அது என்னென்ன? மனிதர்கள் தவறுகள் செய்வதில் சில சமயங்கள் தவறுகள் செய்ய தூண்டப்படுகிறார். அதே போல் நேற்று சிறு தவறா வேறு பாலகனுக்கு பதிலாக உங்கள் அன்பு புதல்வன் கார்த்தியை கடத்தி விட்டவையா? தயவு செய்து சூரிய உதயத்துக்கு முன் 1 கோடி ரூபாய் ரொக்கப்படம் தந்தால் விட்டு விடுவோம் ஐயா. ஆமென். நீங்க பண தள்ளிடா கூட கூட்டிட்டு போற வரைக்கும் நீ உயிரோட இரு. சொன்னதை செய்வான், ஆனா பையன் நம்மாண்டருக்கு வரையும் நம்மளுக்கு சேஃப். பையன் குச்ச தண்ணியில மாத்திரம் கலந்துக்கிறேன். எப்படியும் எந்திரிக்க 3 மணி நேரம் ஆகும். ராஜே, நான் சொன்ன உடனே பையனை போர்வையில சுத்தி டிக்கில ஏத்து. கொஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். சாவுதான் ஃபைனல்னா பையனை அறுத்துருவோம். பின்னாடி Thank you.
சார், இந்த சர்டிஃபிகேட் ஃபைல் என்ன அவளற எந்த ஃபைல் சார்? அந்த பையன் அதான் சார், அவன கூட அடையாளம் காமிச்சானே. சரி, அதுக்கு அவனோட ஃபைல் தான் சார் இது. ஒரு ஃபோன் பண்ணா வந்து வாங்கிட்டு போய்டுவான் சார். இருக்கிற கேஸ் எல்லாம் புடிக்கிட்ட மாதிரி கையில தூக்கிட்டு இருக்கற, தூக்கி உள்ளவையா? நான் சொல்றேன் எப்ப கொடுக்கிறதுன்னு. பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசியெல்லாம் எங்கிட்ட கை நட்டி பேசிட்டு போதுரா. இந்த கேஸ் மட்டும் எங்கிட்ட வராம வேற ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். செல்லே கடந்து சாவுன்னு விட்டுருப்பேன். புத்தி வந்திருக்கும். நியாயமா பார்த்தா வாங்குற சம்பளத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை. பதில் பேசாதரா. ஆஸ்பத்திரியில குப்புறப்படுத்துற நான் இன்னும் கேஸ் கொடுக்கல. அவன் மட்டும் வெளில வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இத பாரு, ஒரு மாசம் சிட்டிக்குள்ள எவனும் இருக்க கூடாது. இல்ல இங்கதான் அடிச்சுன்னு சாவோம்னா அதுவும் தலையெழுத்து. ஆனா இன்னும் ஒரு தடவை இவன் கூட நீங்க சுத்துறத பார்த்தேன். இல்ல சார். யோ, பெரிய லட்சியில் இவன்கிட்ட கையத்து வாங்கிட்டு அனுப்பியா? ஓய், நீ இரு. நீ எல்லாம் ஏண்டா இன்னும் உயிரோட இருக்க? உன் அப்பன் கூட பிறந்த ஒரே பாவத்துக்காக உன்னை எத்தனை நாளைக்கடா நான் உனக்காக வேலை செய்யறது? அதுக்காக வந்து யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கேன். இதை பார், நீ எதுக்காக யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்னு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை காலி பண்றேன். இல்ல என்னை ஏமாத்து நினச்சி இங்கேயே சுத்திட்டு இருந்த, நீ எவ்வளவுக்காக இதெல்லாம் செஞ்சியோ அவளை பிரஸ் மீடியா எடுத்து பேர நார் அடிச்சிருவேன். புரியுதா? கிளம்பு. பாப்பா பேரு கண்ணியப்பா சார். எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். எழுத்து போடு. சாரி மச்சி, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். பஸ்ல பாட்டில் பாஸ் பண்ணானே அவன் மூஞ்ச ஞாபகம் இல்ல? பஸ்ல மூஞ்சி சரியா பாக்கல, ஆபீஸ்ல வச்சுதான் பார்த்தேன். எங்க வேலை சார்? அவன் ஏதாவது செய்யணும்டா. கையெழுத்து போடு. எரும மாடு மாதிரி இருக்கிற அழறா. எருமை இருமன்னா மனுஷன் இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? மறுபடியுமா? காடி அழகு நின்றோம். டைம் ஆயிடுச்சு, நேரம் யானை கவனிக்கு வா, கால் வரும். கடைசியா சொல்றேன், தனியா வந்தா கூட்டுன்னு போவ, கூட்டமா வந்தா ஆளுன்னு தான் போவீங்க. கூட்டுன்னு போறதா ஆளுன்னு போறதா நீயே முடிவெடுத்துக்கோ. வேற வேற நம்பர்ல இருந்து கால் வரும், கன்ஃபியூஸ் ஆயிக்காத. என்ன தெரிஞ்சதா? இன்னும் ஒரு தடவை கால் வந்தா பேர் கண்டுபிடிச்சலாம் சார். பையனை போர்வையில சுத்தி டிக்கிலே. ஊர் விட்டு ஊர் வந்து ராஸ்கல் எம்எல்ஏ கை நட்டி பேசுறான். இந்த ஊர்ல எப்படி குழப்பம் நடத்துறான்னு பாக்குறான். முதல்ல போலீஸ் எப்படி பேசணும்னு கத்து கொடுப்போம். போய போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. போய என்னால மேக்ஸிமம் ஒரு நாள் வரைக்கும் உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இல்லாம உங்களை ஹோல்ட் பண்ண முடியும். இதுக்குள்ள உங்க ஃபைல் கிடக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை காலி பண்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், என் மானத்தை வாங்க, அது இங்கிருந்து போயிரு ப்ளீஸ். எவ்வளவுக்காக இதெல்லாம் செஞ்சியோ அவளை பிரஸ் மீடியா எடுத்து பேர நார் அடிச்சிருவேன். ஊர் எதுவும் புதுசு எல்லாம் சொல்லுங்க. அத உனக்கு எல்லா ரூட்டும் அத்துப்பிடின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அவன் பையனே அவங்கிட்ட கிடைச்சாலும் ஒரு நாள் நாம அவனை தூக்கி வச்சதுக்காக நம்மளை தேடி வந்து செய்வோம்.
அடிச்சேன் சத்தம் டென்ஷன் காலையில இயந்திரத்தனமா விஸ்வரூபம் எடுக்கிற நம்ம சென்னை இப்ப எவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்குல்ல இந்த மெட்ராஸ் ரயில எல்லோரும் எல்லாத்துக்கும் சென்னைக்கு நன்றி சொல்லி முடிச்சிருப்பீங்க இந்த இரவில் விழித்திருக்கும் ஏதேதோ நினைவுகளை நினைத்திருக்கும் ரேடியோ சிரியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னமா உன் பிரச்சனை அதான் ஊரோடு துரத்து விட்டீங்களே இப்போ என்ன ஆமாம் பேட்டரியில் ஒர்க்கு திருப்பி அடிக்க ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை வேணும் தெரியலங்க இங்க வந்து பாக்க சொன்னாங்க ஓ அண்ணா ஆ மேடம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு ஓகே மேடம் இவர் ரூட் கேப் கைட் பண்ணிரீங்க ப்ளீஸ் थैंक यू ஸ்ட்ரைட்டா போய் நில்லுங்க சார் நான் வரேன் லாஸ்ட்ல தானா ஆமா சார் மச்சான் கோயம்பு வந்துடா மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க ஆ நீ எங்க சேரணும்னு போற ஆமா நான் சேலம் கிளம்பறேன்டா அக்கா வீட்டுக்கு போறேன் நீ போயிட்டு ரீச் பண்ணா ஃபோன் பண்ணுடா நான் அவ்வளவுதான் இன்னொரு மாசத்துக்கு இந்த பக்கம் வரமா டேய் ஒரு மாசம் இல்லடா சரி சித்த பசங்க வரைக்கும் யாரும் வராதீங்க ஆனாலும் வந்தா சொல்லிருக்க நீ பார்த்த மச்சி இதுக்கு சேஃபா வந்துடா ஹலோ வந்தால நான் அவங்களுக்காக தான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வெச்சா ஸ்விட்ச் ஆஃப்னு தான் சொல்லுவோம் அவ வந்தானா அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு டைம் என்னன்னு தெரியுமா 12 க்கு மேல ஆகுது சும்மாலாம் அவ வர மாட்டான் ஏதாவது சொல்லி அனுப்பி வைக்கறாரு நீ மட்டும் அவ கீழ வரல நான் மேல வந்துருவேன் இந்த மாதிரி நீ பேசினா சத்தியமா அவ திரும்பி கூட பார்க்க மாட்டான் நீ நாலு நாள் ஆனாலும் அங்கேயே உட்கார்ந்திருக்க வேண்டியதான் ஏதாவது சொல்லி அனுப்பி வைக்கற நீ போய் சே சார் அடுத்து வர வண்டி உங்களுது எனக்கு ரூட்டும் தெரியாம அவங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் சார் நானே எப்படியாவது உங்களை டிராப் பண்ணிடுறேனே தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட் மேடம் டிராப் பண்ணிட்டு அப்புறம் சார் டிராப் பண்ணு மூவ் பண்ணு தேங்க்ஸ் மேம் பரவாயில்ல மேம் ஓ உங்களுக்கும் இதே கேப் தானா ஃபைன் சார் ஸ்டேஷன்ல இருக்கீங்க ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன் இன்ஃபர்மேஷன் வந்துச்சா பிகேபி பையனை தூக்கிட்டாங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற மாதிரி சார் கேள்விப்பட்ட சார் ஆபீஷியலா இந்த கம்ப்ளைன்ட் வரல நாமளா போய் யோ அவனுக்கு என்னக்கி ஆபீஷியலா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கானுங்க அவனுக்கு சந்தேகப்பட எல்லாரையும் தூக்கிட்டு இருக்கானுங்க நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆள் ஃபேக்டரியும் வீடையும் கனெக்ட் பண்ற ரோடுக்கு பாரு அங்க போய் வாட்ச் பண்ண அந்த பையனை பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்னோட பர்சனல் நம்பர் கூப்பிடு புரியுதா பண்றேன் சார் யோ ராஜேந்திரன் சார் அதை விட்டுட்டு இப்போ ஜிபி ரெடி பண்ண சொல்லு சார் உன் பொண்ணா இருந்தா விசாரிக்காம அனுப்பியிருப்பியா பையன் தான் சார் சொன்னான் வந்தவர் டிரைவர்னு சொல்லிட்டு இல்லைன்னா நான் அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் சார் உங்களால டீச்சர் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்போ பாருங்க எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்க சார் என் பியூன் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே பிரின்சிபல் சாரே செக் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காரு பெல் அடிக்கிற நேரத்தில் ரெஜிஸ்டர் எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கேன் யூ இர்ரெஸ்பான்சிபிள் இடியட் நீ தான் யாது கணக்கா டீச்சர் அழக்கூடாது கண்ண தொடங்க கண்ண தொடங்க சொல்றல என்னம்மா படிச்சிருக்க நீ நீ பாட்டுக்கு ராத்திரில வந்து ஸ்கூலுக்குள்ள லைட் எல்லாம் போட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க இந்த பார்
மற்ற வாத்தியாருங்க மாதிரி என்ன நினைச்சுக்காத ட்ரில் மாஸ்டர். போய் சேர்ந்திருந்தா நம்ம சாவுக்கு நாமளே ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாது. எங்க இருக்கிற யானை கவனிக்கிட்ட இருக்கேன். மூலகடை சிக்னலுக்கு வந்துரு, வந்துட்டு வெயிட் பண்ணு, கால் வரும். பையன் இன்னும் அவங்க அப்பனாண்ட போய் சேரல. அப்படியே சேர்ந்தாலும் எதுவும் பேச மாட்டான், மாத்திரை வேலை செய்யும். சர்க்கிள் தாண்டிட மாட்டான். நீ வண்டிடு. சரிடா. கனகாட்டி, நான் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்ததில்ல, அது திருச்சி நம்பரு. இன்னைக்கு மட்டும் இந்த நம்பர்லேருந்து ரெண்டு பேரும் கால் போயிருக்கு. ஒன்று நம்ம அண்ணனுக்கு, இன்னொன்று இருந்தா இவனுக்கு. மற்றபடி நேற்று நைட்டு மட்டும் ஒரே நம்பருக்கு 30 தடவை கால் போயிருக்கு. அவன் டீட்டெயில்ஸோட கண்டுபிடிச்சாச்சுண்ணே. பக்கத்தில் தான் அதை வேலை செய்யல வேலை செய்கிறானா. அவர் அப்பயே போய் எடுத்தல, இது உங்களை புடுவு சொன்னாரு. இந்தா இந்த மேரி எதனா நந்துச்சு. ஒரு சந்த உடம்ப திருட்டேன். அந்த பொடியும் எங்க போயிருப்பான்னு தெரியல. என்ன பண்றது? அந்த பையன் மாட்டா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த விண்ணை எங்கேயும் வைக்க மாட்டானா? அவனை வழியில பார்த்து நான் யோசிக்க மாட்டேன். மேடம், இந்த ரைட் சைடுலயா மேடம்? ஆ, இந்த ரைட் தான். இந்த ரைட் வந்துட்டு அந்த ரவுண்ட் டர்னல்ல இருந்து உங்களுக்கு தெரியும்ல? ஆ, ரைட்ல போனா ரவுண்ட் டர்னா அங்க இருந்து அதுக்கு அப்புறம் போக தெரியும் மேடம். என்னடா இது, சத்திய சோதனை ஃபீல் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டி பார்த்தா ஒரு தாத்தா. சோ எப்படி போச்சு உங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங்? ஃபர்ஸ்ட் நாளா இல்ல லாஸ்ட் நாளா தெரியலங்க. இப்போ என்ன பண்ணலாம் இருக்கீங்க? பெருசா எதுவும் யோசிக்கலங்க. இன்னும் ரெண்டு நாள் பாத்துட்டு ஊர்க்கே போயிடலாம் இருக்கேன். அந்த ட்ரிப் ஷீட் எடுங்க சார். ட்ரிப் ஷீட் அங்க இருக்கு பாருங்க. நம்ம கூட இப்படி யாருனே தெரியாம போயிருக்கிற பல பேர் ரொம்ப ஸ்பெஷலா மாறிடுவாங்க. சரி, போய்டா. எல்லாம் சால்வ் ஆயிடுமா? அங்க போனாலும் இதே மாதிரி ஒரு வேலை தேவை. அதுக்கு நீங்க இங்க இருந்து சால்வ் ஆகுதோ இல்லையோ, முதல்ல இந்த ஊரை விட்டு போனா போதும். இருக்கு, ஊருக்கு போயிட்டு அவகிட்ட என்ன சொல்ல போறீங்க? என்னால சமாளிக்க முடியல, அதான் திரும்ப வந்துட்டேம்பீங்களா? நான் அவகிட்ட என்னமோ சொல்லி எனக்கு பாக்குறீங்க? நான் திவ்யா பத்தி தான் சொல்றேன். மரியாதையே கிடையாது. உங்க அப்பாக்கா தானே வேணும்? அதான் என் அப்பா சொன்னதை மனசுல வச்சுட்டு தான் நீ இப்ப எல்லாம் பேசுற. அப்படி இல்லடி, உங்க அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. வெறும் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? இங்க பாரு, என்ன பாரு. நான் ஒன்னும் ஒன் நாள் அங்க போல. ஒரு நாள் நீயே சொல்லனால நான் அங்க போயிருப்பேன் நமக்காக. கண்ணத்தோட சொல்றேன்ல,
இந்த வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேற வேலை இல்லாம நான் ஊருக்கு வர மாட்டேன். புரியுதா? நேத்துக்கு இன்டர்வியூல பேசினப்பதான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த ஊருக்கே வந்தீங்கன்னு. அவளுக்கு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவானதான் நான் சொல்லல, நீங்களும் எதுவும் சொல்லல. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், ஆனா அவதான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அப்புறம் அவ சொல்லிதான் நான் உங்களை இன்டர்வியூல செலக்ட் பண்ணேன்னு நீங்க நினைச்சுப்பீங்கன்னு சொன்னா. பட் ஆனஸ்ட்லி உங்க சர்டிபிகேட்ஸ் இல்லாம உங்களை வேலையில சேர்த்தத தவிர நான் எதுவுமே பெருசா ஹெல்ப்பே பண்ணலங்க. சரி, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவகிட்ட கால் பண்ணி பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். காலையில ஒருத்தர் போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, சாரி, அதுக்கு நான் தான் காரணம். அவர் உங்க இல்ல அழுதீங்க பார்த்தேன். இல்ல பரவாயில்லைங்க, I'll see you. ஓகே. சலாம் சார். சொல்றா. ஏய், இப்ப எப்படி இருக்கு? ஆ, இப்ப பரவாயில்ல. ஏய், இப்பதான் விசாரிச்சேன், ஸ்டேஷன்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவன் சிட்டப்பா நாலு பேரையும் ஹைட் ஆக சொல்லிட்டானா. புரியுதா? ஏதாவது பண்றதா இருந்தா நைட்டுக்குள்ளே பண்ணணும், விட்டா அவனை பிடிக்கிறது கஷ்டம். பார்த்து. சரி, நான் பார்த்து வரேன். போதும், எல்லாரும் ரவுண்ட்ஸ் கமிச்சாச்சு இல்ல? சரி, இந்த சர்க்கிளுக்கு நீயும் ஆறுமுகம் மட்டும் இருந்து பாத்துக்கறேன். புரியுதா? ஓகே சார். ஏய், அதுக்கு தாண்டி சாரி கேட்கலான்னு வந்திருக்கான். ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ண வேண்டியது. இதுக்கு ஒரு மீடியேட்டர் வேற. எந்திரிச்சு போ சொல்லு. என்ன எதுன்னு கிளியரா தெரியாம சும்மா பேசாத நீ. எவ்வளவு ஒருத்தன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ லோக்கல் தெரா ஓன் ஸ்டேஷன் இருக்கா அங்கேயே போய் சொல்லிருக்கான். அடிக்காம பின்னாடி கொஞ்சுவாங்களா? நியாயமா பார்த்தா நீ தான் பிரச்சனை காரணம். அது உன் பேர் வெளியே தெரிய கூடாதுன்னா வியாபாரி ஏதோ சொல்லாம இருக்கான். மனா பண்ணி சொல்றேன் நீ. போகாத, கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டு போறா, அப்புறம் உட்கார்ந்து அழுவ. என்ன? மொபைல் எடுத்துக்கோ. எங்க இருக்கிறோம்னே தெரியலையே சார். சார், இந்த போன்லயே வழி காட்டுறதும் வாங்கல, அது நம்ம போன்ல இருக்கா சார்? ஓகே சார். டேய், நான் தான் ரூமுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கேன். மச்சான் மச்சான், நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்டா, கூப்பிடுறேன். வேடா, கூப்பிடுறேன். ஆக்சுவலா இந்த 2007ல எடுத்த போட்டோ, கியூட்டா இருக்கல இல்லையா? இது 2008ல எடுத்தது. வண்டி எடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் யார்கிட்டயா கேப்போம், எங்க இருக்குன்னு கூட தெரியல. சொன்னிப்பாஸ்தி கொண்டு
சார் போறோம் ஸ்ட்ரைட்டா போதல்ல கோயினர்க்கு சொல்ல ஒரு லிஃப்ட் ஒன்னு வரும் அந்த லிஃப்ட்ல பட்டுன வச்சனே ஜி ஏ ரோட் தான் கோயினர் ஆறா நீங்க கதவுல அப்படியே ரைட்ல ஓடி பா வியர்ல கலர் பில்டிங் இருக்கும் பா அதம்பா நம்ம கவுன்சிலர் அண்ணன் வீடு பா அங்க வந்து அப்படியே மூணாவது லிஃப்ட் பா போனனா முண்டகன்னியம்மன் கோயில் கேளு பா இங்க என்ன பா அந்த கோயில் வானவா ரைட் ஏடு மாதா கேபி இருக்குது அங்க போனா நீ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவே லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா ன்ட் அதனால யூ டர்ன் போட்டு இப்படியே வந்துரு கரெக்ட்டா சொல்லு எங்க போணும் நீங்க வரும் வழி இங்கே போகும் வழி இங்கே இனி வழி சென்றே தேடும் மனமே கடந்தது என்ன காத்திருப்பது என்ன சேமா சுத்திட்டு இருக்கீங்க பரவாயில்ல இந்த குடிகாரங்க படத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க விடுங்க இந்த ஊரே அப்படிதான் சார் நானும்
இந்த ஊருக்கு புதுசு தான் ஒரு சில பேர் பண்றத வச்சி மொத்த ஊரையும் குத்தம் சொல்ல முடியாதுல சார் சார் நான் எதுக்காக சொல்றேன்னா நம்மள மாதிரி இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தவங்க தான் ಜಾಸ್ತಿ அப்படி இருக்கும்போது மொத்த ஊரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லல சார் அதுவும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து நல்லா சம்பாரிச்ச அத்தனை பேரும் வாய் கூசாம இந்த ஊரை திட்டுவானங்களே தவிர ஒருத்தன் கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார் ஆமா ஒருத்தன் கூட காலி பண்ணி போக மாட்டான் அது இந்த ஊருடைய ராசி அப்படி ராசியா ஆமா சார் நடு ரோட்ல போட்டு ஒருத்தன் அடிச்சா ஏனு கேக்குறதுக்கு ஒருத்தன் வர மாட்டான் கோடி பேர் இருக்கானங்க தான் பேர் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க நாம கேட்டிருக்கமா சார் நாம கேட்டா தான் நமக்கு நடக்கும் போது கேட்பாங்க இல்லையா சரிண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் நான் உன்னேன்னு கேக்குறேன் தப்பா எடுத்துக்க கூடாது ஓதானே என்ன சார் என்ன சார் பரவாயில்ல சொல்லுங்கண்ணா கெட்ட வார்த்தைன்னு எனக்கும் தெரியும் அம்மாவை திட்டுறதான அர்த்தம் ஆமா சார் என்னண்ணா படிச்சவன் படிக்காதவன் இந்த ஊர்ல எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி திட்டுறான் ஊர்ல மயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிக்க போனவன் என் ஃப்ரெண்டு காலைல ஒருத்த சிக்னல்ல வச்சு அவனை இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறான் இவனும் சிரிச்சிட்டு இருக்கான் போக போக எல்லாமே பழகிடும்னா எப்படி அம்மாவை திட்டுறது கூடுவா சார் 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 அப்படிலாம் இல்லை சார் நான் ஏதோ இந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா தப்பா நினைச்சுக்காதீங்க புழப்பு நடத்துற ஊரை பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதான் விடுங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும் ஒரு நாள் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இங்க பாரு சாரிலாம் ஒண்ணு வேணாம் அதான் ஃபீல் பண்ணல ஹலோ சாரியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த பையனை அவன் வீட்ல கொண்டு போய் விடணும் அதுக்கு தான் வந்தேன் பண்ண வேலக்கு ஃபீல் வேற பண்றாங்களோ ஓஹோ அப்ப ஃபீல் பண்ண மாட்டீங்க பின்ன என்னது காலைல போலீஸ்காரன் முடிச்சப்ப மேடம் எழுதிங்க அது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ தான் எங்கயோ போறேன்னு கிளம்பிட்டல அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கேக்குற கிளம்பு ஆமா புடிச்சவங்களை ஒதுக்குறப்போ நான் மட்டும் என்னத்துக்கு இங்க வெட்டியா இருக்கணும் தான் போறேன் வேலை வேணும்னு கேட்டு வரவனுக்கு கொடுக்க மாட்டீங்க எவனோ ஒருத்தன் வேலையே வேணானு போவான் அவனுக்கு கூப்பிட்டு கொடுப்பீங்க இல்ல அவ எவனோ ஒருத்தன் இல்ல என் ஃப்ரெண்ட் லவ் பண்ற பையன் இந்த வேலைய நம்பி தான் அவங்க லைஃபே இருக்கு பாவம் அவன் நேரம் எல்லா சர்டிபிகேட்ஸ் தொலைச்சிட்டான் எது தொலைச்சிட்டானா பரணே தெரியல அவன் சர்டிபிகேட்லாம் டி1 ஸ்டேஷன்ல தான் இருக்கு போய் கேட்டு வாங்கி சொல்லு அவங்களை போட்டு கொடுத்ததுக்கே காலைல பசங்க சர்டிஃபிகேட் தூக்கிடலாம் நானுங்க அப்புறம் நான் தான் எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தன் லைஃபோட விளையாடுறதுன்னு ஃப்ரீயாக விட்டேன் இப்போ கூட காலையில் ஆஃபீஸில் நடந்தது கொண்ட சாரி கேட்டு போகலாம் தான் வந்தேன் இதெல்லாம் சரி வராது என் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்னங்கிற போகவா வேணாமா போய் இவனை விட்டுட்டு வா பேசலாம் விட்டுட்டு சரி வீட்டில் கூட்டுவிட்டாங்க வா போகலாம் கரெக்ட் டைம் வந்தீங்க பிரதர் கூப்பிட்டு போங்க ஃபஸ்ட்டு போட இல்லை நாங்களே விட்டுறோம் ஏய் லூஸ் மாதிரி பண்ணுறேன் அதான் சொல்கிறாருல்ல அனுப்பிச்சி விடு உங்களுக்கு எதுவும் தவறாத அழிச்சில அதான் சார் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல பொண்ணு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க ஏய் நீ ஆட்டோ பிடி நாமளே விட்டுட்டு வந்தேன் சொல்கிறான்ல அனுப்புங்க ஏய் நீ இப்போ ஆட்டோ கூட்டிட்டு வர பையன் அனுப்பிடி நான் பெரிய மாயாட்ட பேசுனீங்க எனக்கு தேவையா நீய பாத்துக்கோ
வரைக்கும் ஹாஸ்டல் விட்டு வெளியே வராது. சிக்னல் சிக்னல்ல இருந்து ரைட் எடு, நேரா 5 கிலோமீட்டர் வா. வந்த அப்புறம் எங்க வரணும்னு சொல்றேன். அங்க ஹலோ 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 பாண்டியனா? ஏங்க பையன் எங்கட தான் இருக்கான். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏங்க எதனா சொன்னதாரங்க அவன கொண்டு வந்து உங்களுக்கு விட முடியும்? நான் என்ன கொண்டி தொப்பு சிக்னலே தாண்டலடா. கொண்டி தொப்பு சிக்னல் சூப்பர். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அந்த சிக்னல்ல இருந்து லெஃப்ட் எடுத்து நேரா வந்து நீ. நான் லைஃப்ல இந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததே இல்ல. என்ன லெஃப்ட் ரைட்ல சுத்தல்ல விடணும் மட்டும் நினைச்ச உங்க அத்தனை பேர் சவா சிங்கமா இருக்கும். டேய் உங்க அப்பா என்ன மெண்டலா? பாஸ் நீங்க யாரோ நினைச்ச என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கா? ரோட்ல தனியா நின்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. இந்தா இவ்வளோ பேசுறா. முடிச்சுனா டேய் என்ன சுத்தல்ல விடுறானுங்க? இதை வெறும் பணத்துக்காக மட்டும் பண்ற மாதிரி தெரியல. இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதை மொத்தமா எனக்கு திருப்பி கொடுத்துடணும் பாக்குறானுங்க. விட்டுறக்கூடாது. ஒரு நாளும் பணத்தை நம்பி தொழில் பண்ணதுலடா, பயத்தை நம்பி தான் பண்ணிருக்கேன். விட்ட போயிட்டேன். ஃபோன் பண்ணலாம், அவன் நம்பர் எனக்கு. ஃபோன் பண்ணவன் பண்ணாதவன் எல்லாரையும் போட்டுறேன். நாளைக்கு விடியும் போது சம்பந்தப்பட்ட ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க கூடாது. பிஸியா இருக்கடா, அதெல்லாம் வேலைக்காவது. நீ உட்காரு, வீட்டுல விட்டு போயிடலாம். இந்த வழியில பையனோட சேர்த்து எவ்வளவு பார்த்தாலும் போட்டுறேன். யோசிக்காத. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கேளுங்கண்ணா. இல்லை ஏதாவது பிரச்சனையா? முகமெல்லாம் காயமாக இருக்குது சார். அது ஒன்றும் இல்லைண்ணா. நேற்று ஒரு ரெண்டு மூணு பேர் கூட நைட்டு. ம் சார் சாரி சார். பரவாயில்ல பேசுங்க. ஹலோ சொல்லுமா. அழாம சொல்லு. நீ பக்கத்து வீட்டுக்காரக்காவை கூட்டிக்கிட்டு
ஹாஸ்பிடல் கொண்டு போய் காட்டு. நான் சார டிராப் பண்ணிட்டு வந்தறேன். எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாங்க. வந்தறமா? இதா பிரச்சனையா? இது குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறான் போல இருக்கு. அதான் வைஃப் ரொம்ப பயப்படுறா. நான் போய்க்கிறேன். முதல்ல நீங்க போய் என்னன்னு பாருங்க. சார், என்ன நம்பி வந்துட்டீங்க. இப்ப நீங்களே போறீங்கன்னா எப்படி போவீங்க? நானே டிராப் பண்ணிடுறேன் சார். நான் போறது முக்கியம் இல்லை. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேளுங்க. நம்ம அங்க போயிடலாம். என் ஃப்ரெண்டை நான் அங்க வர சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா சார்? ஒரு சிரமமும் இல்லைண்ணா. போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், அதில் சித்தப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டீங்கன்னா, நான் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளோ சொல்லியும் இப்படி தெனவட்டா சுத்திட்டு இருக்கலாம். நீ எல்லாம் என்ன வேணா செய்வல்ல? யாரும் அந்த பையன் தெரியல சித்தப்பா. அவனும் துரத்திட்டு வந்தான். கூப்பிட்டு விசாரிச்சா அப்பா பேர் பாண்டியன்னா. அவன் இறக்கியோட தான் போயிட்டு இருந்தேன். உங்களை சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நீங்களே உங்க அப்பா பேர் பாண்டியனா? ஒரு நிமிஷம். அவன் ஐடி வண்டியில் ஊற்றியா? சரிங்க சார். தம்பி வா. இல்லை, அவனை வீட்டில் நானே விட்டுறேனே. நாங்களாம் என்ன பிடுங்கிறதுக்கா இருக்கோம்? என் கண்ணில் பட்டினால தப்பிச்ச இதே வேற ஒருத்தங்கிட்ட இந்த பையனோட மாட்டியிருந்த அப்போ தெரிஞ்சிருக்கோம். யாரும் தெரிய மாட்டான் அவனுக்கு. கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம், நேராக பஸ் ஸ்டாண்ட் போய் அவனை பஸ் ஏற்றி விட்டு ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். இல்லை காலைல ஆஃபீஸ்க்கு ஆள் அமுச்சு உரிச்சிடுவோம் உன்ன. கிளம்பு கிளம்புடா. சார், ட்ரிப் ஷீட்டில் ஒரு ரூட் அலாட் இருக்கு. அந்த ஆள் வேறு ரூட்டில் போயிட்டுருக்கா சார். காரில் யாராக இருந்தா? புதுசாக சேர்ந்த டிரைவர் ஒருத்தர் தான் அந்த பையனை பிக்கப் பண்ணியிருக்கான். கூட ஒர்க் பண்ண நான் தான் சார் அனுப்பி வச்சேன். இந்த காரில் வேறு யார் இருந்த மாதிரி தெரியல சார். நம்ம ட்ராவல்ஸ் வண்டி பாது. வெளியூர்லேருந்து ஆள் இறக்கிறானுங்க சார். இன்னைக்கு தான் சார் டிரைவர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவன் மாதிரி சொல்கிறேன். நீ இங்கே இரு. வண்டி எங்கெங்க போதுன்னு ரூட் சொல்லு. மெட்ரோ ரயில்னு ஒரு போர்டு இருக்கும், அங்கே வந்து வெயிட் பண்ணு. டேய், என் பையன் யார் கிட்ட இருக்கான்? நான் டவுட் ஆகுதா? நீ பேசாமல் திரும்பி போயிடு. நான் வேணா உன் பையனை பார்சல் பண்ணி அனுப்புறேன். டேய், பையனோட அப்பனுக்கு பேஸ் தட்டிச்சு. ராஜிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. தெரியல கோமாளி மாதிரி இருக்கான். அவனை போய் உட்கார வச்சிருக்க பாரு. போயா எல்லாத்தையும் புடிங்கிட்டு அனுப்பிவிடு. Thank you.
இறங்கடா கீழ நாமோ மாட்ட சார் எதே இறங்கி ஓடுறானே ஓ என்கம்ரா ஓடலா தான சுடுவீங்க நான் போ இங்க உட்கார்ந்து தான் இருப்பேன் நான் போக மாட்டேன் டேய் பல்லக்கள எல்லாம் உடைச்சிடுவேன் நீ இறங்கறியா நீ என்ன நான் ஓட மாட்டேன் சார் இப்ப போறியா இல்ல உண்மையிலேயே சுடுவா ஐயோ ஐயா அந்த பையன் கடந்து உம்மடா அந்த பையனோட அப்ப பெரிய ரவுடி தெரிஞ்சோடனே நான் அங்க இருந்து ராஜாலாமா பண்ணிட்டு அந்த குரூப்ல இருந்து ஓடி வந்தேன் சார் இந்த வில்லிங் சோட லட்சியத்துல மண்ணெண்ணி போட்டாங்க காவல் தெய்வமே காவல் நான் ஆஃப் நாளில் பஸ்ரா தான் அங்கே இருக்கு பஸ் தான் இல்லை இத்தனை நாள் கழிச்சு நீ தான் அவளாக பேசலான்னா வெயிட் வேற பண்ணுறப்பா நானும் சொல்கிறேன் நீனே பேசிட்டு இருக்க உங்கள்கிட்ட போகிறா சும்மா அவளே நினச்சிருக்காதரா ஆ ஒரு மாதம் கழிச்சு நேரில் வந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் நீ ஊருக்கு போனதும் அட்ரஸ் அனுப்பிவேன் நான் அவட்ட கேட்டு பேக் பாஸ் பண்ணி வைக்கிறேன் புரியுதா போமிச்சா அதெல்லாம் சரி இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாப்போ தாகம் எடுக்குதுரா கூட்டாளிங்க பக்கத்துல இங்கெங்க இருக்கிறதா தான் சொல்றாங்க கொஞ்சம் கசையெல்லாம் பிடிச்சிடலாம் யா ஓகே சார் இந்த நேரம் பார்த்து ஏசி வேற கால் பண்ணிட்டாரு இந்தா என் ட்ராயரில் ஒரு கேஸ் கட்டிருக்கு கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் ஓகே சார் பையன் வேற பசியோட இருக்கான் பாவம் கிண்டியில் மொய்தீன் பாயின் ஒரு கடை இருக்கு அங்கே போனால் சூடாக கீரை வடை போடுவாங்க அதில் ஒரு பத்து வாங்கிக்கோ கிளம்பு சார் என்னையா கிளம்புன்னு சொன்ன அப்படியே நிக்கிற சொன்னது காதல் வேல இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த பையனோட நீங்க என்ன பண்றது அவங்க அப்பா நினைச்சானே எனக்கு நடுக்கமா இருக்கு சார் நீங்க அவனுங்க நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இப்ப அங்க வேலைக்கு இல்ல தனியா வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் சார் எப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது நான் கூட அழுதுகிட்டே பேசுறேன் நீங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தெரியல லாஸ்ட் விட்டு யாவது யாவது சாவு என் கையில தான்டா
உன்னை துடிக்க துடிக்க நான் சாவடிப்பேன். அந்த வழியை நீ அனுபவிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான். அது வரைக்கும் நீ ஆடு ஆடு. தெரியாததுனால இங்க பர் உபர் அலாத சீக்கிரமா வந்துறேன். நீங்க என்ன பெரிய யுவனாக இங்க வரைக்கும் வர வச்சு பாத்தா காலையில அவ்ளோ திமிரா செஞ்சி இப்ப சரியா பாப்போம். ஏய் கட்டியா சொல்ற அஞ்சு என்னவே அதுக்குள்ள நான் சொல்றத செய்யல. ஓ பைய கேந்தர்த்து போடுவேன். அவர் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் தெரியலையே. மெட்ரோ வேலை நடக்குது. மூணு ஒருவேளை அவங்கள ஒரு பணங்களோ அஞ்சு ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட எப்படி போறதுன்னு கேட்டுருவோம். சார் சார் எதுக்கு இருங்க இங்க இருந்தே கேட்டுருவோம். இன்னைக்கு அவனா நான் பாத்துறேன் நடக்கிறேன். ஹலோ சார் அந்த பக்கம் வண்டி எதுவும் போகாத இல்ல சார் மூல கடைக்கு எப்படி போறதுன்னு நீங்க வண்டி ரிவர்ஸ் எடுங்க. நாம வேற யார்கிட்ட கேட்கலாம். வேற யாரோ நான் அது பாக்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கானு. நீ சீக்கிரம் வண்டி எடுத்துப்போங்க நம்ம கிளம்பலாம். சரி சார். வெயிட் பண்ணு. ஓகே சார். அவன் வெளியே வரட்டும். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லு. சரி ஓகே சார் சொல்லுங்க பாப்போம். வண்டி விட்டு தள்ளி நில்லு. தள்ளி நில்லு. ஓகே சார். பேக்கு தூக்கி போட சொல்லு. பேக்கு இங்கே தூக்கி போடு. இங்க ஏன் அங்கே இங்கே பாக்குற அங்கெல்லாம் ஆள் சார் பேக்கு தூக்கி போட மாட்டா சார். துப்பாக்கி அந்த பையன் தலையில வை சார். துப்பாக்கி அந்த பையன் தலையில வைடா. ஓகே சார். ஏய் இவாரு துப்பாக்கி அஞ்சு குண்டு இருக்கு. சுத்தர் தூக்கி போடு 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 சார். பேக்கு தூக்கி போட்டா சார். போய் அந்த பேக் எடு. ஓகே சார். என்னடா வேவு பார்க்க அமைச்சுக்கிறானா? இது
வேவு பாக்க அம்ச்சாங்களா உங்களுக்கு யாரங்க வேணும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எத்தனை பேர் ஏங்க நீங்க பாடி நைட் நேரத்துல வந்து தம்பி தம்பி ஒரு நிமிஷம் சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியல சார் இங்க பாருங்க கண்ணா பின்னானு குடிச்சிருக்கீங்க வேற நாங்க கிளம்பணும் எங்க வண்டி சாவியை கொடுங்க அப்புறம் எப்பரா பிகேபி ஹோட்டல் வந்தீங்க சார் பிகேபிங்கறது தாளமே இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல நீ சாவியை கொடு ரெண்டு பேர் தான் சொன்னீங்க கிளம்பு யாருக்கும் தெரியாது சார் என்ன சார் பைத்தியமாய் பேசுறீங்க அது எப்படி தெரியாம போகும் நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுதான் இவ்வளவு நேரமா இவன் கேட்டுக்கிட்டு இருக்கானே அவங்க அப்பன்ட்ட அப்படியே போய் சொல்லிட மாட்டான் நீங்க சொல்லிதான் நான் செஞ்சேன் புரியுதா சார் நானும் அது பரவாயில்ல பங்க வாங்கிட்டு அந்தமான கூடிடுவேன் என்னைய கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீ என்ன பண்ணுவீங்க சார் இருக்கீங்களா ஆமா நான் சொல்றத யோசிக்காம அப்படியே செய் சீக்கிரம் தெரியாது நேரமா போன் எடுத்தவன் இப்ப திடீர்னு போன் எடுக்கலன்னா என்னடா கேளுங்க அதால விட்டுங்க அதால கூட தெரியாது நோட்ட பக்கத்தானே வந்தேன் அந்த நாய் கிட்ட போய் சொல்லு நான் இங்கதான் இருக்கேன் பணம் வரலன்னா பையனோட சேர்த்து இவனை செத்துருவான்னு சொல்லு போடா நீங்க நிக்க நிக்க இவனுக்கு போடா நாம கேட்டிருக்கோமா சார் நாம கேட்டாதான் நமக்கு நடக்கும் போது கேட்பாங்க இல்லையா சார் நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன் சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் சார் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய்
உனக்கு இதுக்கு என்னடா லிங்க் சொல்லுடா நீங்க என்ன சார் போலீஸ் மேடி வெப்பன் நீட்டிட்டு கீழே இருக்கங்க சார் வாங்க சார் கண்ண கொடுறா கண்ண எதுக்கு நான் தரப்போடு சார் கண்ண கொடுறா சார் வரட்டீங்க நான் தரப்போடு சார் அந்த பையனை வந்து விட்டு போகும் போது கை வாயெல்லாம் கட்டலையே அக்யூஸ் நாய் நீ ஏன் முன்னாடி கை நீட்டி பேசுற எங்க அவன் வாயில இருந்து கட் அவுத்துடு அவன் சொல்லட்டும் யார் அக்யூஸ்ட்னு ஏய் இல்ல ரெண்டு நிமிஷத்துக்குள்ள பையன் கார்ல ஏறல நீ எவ்வளவு பெரிய இந்தல நான் பார்க்க மாட்டேன் குறறது நான் தான் தரமட சார் அட்டெம்ட் டு மர்டர் சொல்லி உள்ளத்துல உரிச்சிருவோம் உன்னை இது உரிச்சிருவீங்களா என்ன சார் புது புது வேலை பேசுறீங்க இதெல்லாம் நம்ம பேசவே இல்லையா நான் கண்ண கொடுத்தா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க நான் தரமட சார் தர மாட்டேன் रे अड़ेमा आम ना उन्हें वेव पकता वह अद्कूं सबंधर वो ड्राइवर दन पण वह ना अंदा विटर मुना मटे स्ट्रा का எடுத்து வச்ச அண்ணன் பையன் எல்லாம் யோசிக்க மாட்டான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் திரும்பி பார்க்காம போய்டு சத்தியட கூட மாட்டான் என்ன விட்டு சார் போயிரு நீ செஞ்ச வேலைக்கு பங்கு வேறக்கே நீ சொல்லாத சார் செஞ்ச மகனை கடத்தி இருக்க பணம் கேட்டு மிரட்டி இருக்க இப்ப இந்த ஆளை வேற சுட்ட நாயகம் சார் சுட்ட பின்ன நானா சுட்ட ஆமா நீங்க தான் சுட்டீங்க கத்து மேல அட சார் கண்ண கீழ போட்டு அவங்கள போக விட சித்தப்பா இல்லனா சத்தியமா சுட்டுருவேன் துப்பாய் கையில எடுத்துட்டா சுட்டுருவியா வேற சித்தப்பா என்கிட்ட திரும்பதெல்லாம் எங்கடா என்கிட்ட எதுவுமே மொபைல் மட்டும்தான் அந்த ஆட்டோ இருக்கு ஓட்டுவா சார்
ஏசிங்க வர சொல்லியா போயா சீக்கிரம் பட்டவாக்க பேட்டல் ஆபீசர் ரிசீவ் விடு எஸ்எஸ் சார் லைன்ல இருக்கீங்களா பேட்டல் ஆபீசர் ரிசீவ் பண்றேன் சொல்லுங்க சார் சார் நான் பட்டவாக்க ரெண்டாவது ஜங்ஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ரிப்போர்ட் பண்றேன் சார் சார் ரவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம டி1 செஷன் இன்ஸ்பெக்டர் நீலகண்டன் யாரோ சுட்டாங்க சார் ஸ்பாட்ல வேற யாரு இருக்கா சார் நான் ஸ்பாட்க்கு வரும்போது வேற யாரும் அங்க இல்ல சார் சார் ப்ளட் நிறைய போயிருக்கு சார் சார் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க சார் ஓவர் என்னையா பண்ணிட்டு இருக்க அக்கிஷ தப்பி குடுத்துக்கியா ஐயோ போய் நீ கிளம்பு இத நான் பாத்துக்கறேன் டேய் யூனிஃபார்ம் போட்ட ஒரே காரணத்துக்காக எங்க அப்பனோட உன்னதை அதிகமா மதிச்சேன் காசுக்காக என்ன வேணா செய்வில்ல நீ எல்லாம் இங்க வாழும்போது நான் ஏன் இந்த ஊருக்கு போனோம் என்னாலும் சரி நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் இங்கதான் இந்த ஊர்ல தான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன் இது என் ஊர் பிரதர் டேய் ஆஸ்பத்திரி வந்துருச்சு அப்பனை கூட போய் சேர்த்துருச்சு டாட்டா பார்த்து யங் ஸ்டார் வேலையே வேணாண்டா சார் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்ல இல்ல ரத்த வர அளவுக்கு சண்டை போட்டுக்கீங்க அதான் சார் கேட்டேன் அவர் பேர் கூட எனக்கு தெரியாது தம்பி என்னாச்சு எங்க இருக்க பா அது ஒரு பெரிய கதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் போன்ல வேணும் ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு போன் வச்சிராத எங்க வெளியில யாரையும் காணுமேங்க போயிட்டாங்களான்னு தெரியலையே அந்த பையன் பேரையாவது கேட்டீங்களா பேர் பேர் தெரியலையே சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு உங்க வீட் அட்ரஸ் கணிப்பிருக்கோன்னு சொன்னாரியா யாருப்பா பேர் என்ன சொன்னாங்க நான் பேரை கேட்டேன் கேட்டதும் எதுவும் சொல்லாம போனை கட் பண்ணிட்டாரு சரி கால் பண்ண அவரோட நம்பர் சொல்லுங்க எவ்வளவு க்ளோஸ் ரேஞ்சில ஃபயர் ஆயிருக்கு மூஞ்ச கூட நீ பார்க்கல சுட்டது யாரு எனக்கு தெரியல சார் ஒருத்த வந்தான் வந்தவன் யாருன்னு தெரியல பயிர சேஃப் ஆகிட்டு போயிட்டான் சப்பியில் இருக்கிற பசுகள் எல்லாம் கேரேஜுக்கு தூக்கிட்டு போறான் வாரி போட்டுன்னு வரேன் பிரதர் ஃபோன் ஒரு நிமிஷம் ஒரு பேஸ்ட் இருக்கீங்களா தேங்க்ஸ் பிரதர் பையன் எல்லாம் இறக்கி விட்டாச்சு ஏதோ சொல்லணும் நீ அதை சொல்லு அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் இந்த ஊர் தான் நம்ம வாழ்றதுக்காக மாதம் 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போகுது மனுஷங்க பண்ற தப்பு ஊரை குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லடி நல்ல வேலை நீங்களும் அது கேட்டீங்களே பேரடா நீ கால்ல பஸ் ஏறி முட்டை
வச்சியா மே பவரியா வச்சிலா It's a story on the open ground It's darkness hides underground They know rules on the downtown This metro's gonna knock you down Sleepless nights will break you down Down in the streets will make you frown This metro won't ever let you go Heaven never tried to run away The judgment day You better, better take Cover deeper down Cause I'm gonna rip the town And turn around Rip the town, turn around Cause I'm gonna rip the town And turn around It's a story On the urban ground It's darkness Maybe it's a curse that you never heal History says that you won't last long Come on, come on, baby, it's a bit to break it through Mystery and history Do you think that you can rule? Do you think you change the rule? History is still mystery Tell you, let's take it down The fight's out there on the frowning street You better hustle to break the beat